ఏయ్ బావడా పాపా కుట్టి బై బై సాప్పడే వడక బొర్రకా ఈ వల్లల ఏయ్ వెయిట్ వడ వడక పాల్ వల్ల అన్నకు బై సలేరే బై నా ఏ బ్రటా బై సాప్పిట వా బై బై బ్రటా సాప్పిట వా పోయితే ఏ అది వెస్ట్ పడా పిపియా நீ உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை கொடுத்து போறான்னு நீ விழுந்துட்டு இருக்கணும். ஏ வேணடா பாப்பாக்கு இதெல்லாம் கடிச்சு பழகினானா அப்புறம் எல்லா பொருளும் எடுத்து கடிச்சிட்டு இருப்பா. அப்படிலாம் கொடுக்க கூடாது. அப்புறம் சின்னதுல பழகிறது எல்லாத்தையும் எடுத்து கடிச்சிட்டு இருக்கோம். பாய் எங்க குட்டி பாப்பா, எங்க கூல பாப்பா இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு அவ அவங்க வீட்டுக்கு போறா. நீங்க வீட்டுக்கு போறியா? உங்க வீட்டுக்கு போறியா? என்னெல்லாம் மறந்துடுவியா நீ? உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு என்னெல்லாம் மறந்துடுவியா? மறந்துடுவியா? ஞாபகம் வச்சிருப்பியா? இப்படி ஒருத்தி நம்மளைய 30 நாளாக பார்த்துக்கிட்டாலே, நமக்கு பால் கொடுத்தாலே, செரல கொடுத்தாலே அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பியா மறந்துடுவியா? பாவமாக பார்க்குற நான் உன்னை இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நம்ம கூலப்பப்பா எப்படி இருக்கிறாலோ தெரியல அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உன்னைய பார்த்துக்குவேன். இங்கே பார்த்தியா கூலப்பப்பா? ஏய் ஏன் ஏன் அழகி? கூலப்பப்பா வெளியே தூக்கிட்டு வந்துட்டுன்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கிறான். நானும் கூலப்பப்பாவும் இங்கே உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். குளிர் 4 மணி தான் ஆகுது. சாயந்தரம் 4 மணி, இப்போவே குளிர். எங்கள் ஏரியாவிலெல்லாம் ஏற்காடு மல்லாடி வரம் அப்படிங்கிறதுனால நல்ல குளிராக இருக்குது. அதனால் வெயிலில் உட்காந்துட்ருக்கோம். வெயிலும் போயிடுச்சு. எங்கள் பாப்பா வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் படுத்துக்குச்சு குழந்த. இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. இன்னொரு டாக் வந்துட்டு டெலிவரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அது வந்துட்டு இன்னொரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் டெலிவரி டேட்டு. இன்னொரு குட்டி குழந்தைங்க வரப்போகிறாங்களே எங்கள் வீட்டுக்கு. அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் பொக்குன்னு இருக்கும் எனக்கு. அப்புறம் இன்னும் 10 நாளில் அவங்களும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு பால் கொடுக்கறது, என்ன பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு இப்படியே டைம் பாஸ் ஆகும். படுத்துக்கிச்சுங்க பாப்பா குட்டி. கிச்சு கிச்சீடி தங்கம் சாப்பாடு சாப்பிட போறியா? சாப்பிட்றியா? அம்மா கறி படிச்சுட்டா நல்ல பாப்பா.
என்ன விளையாண்டு குடி. சரி சரி எல்லா பப்பி கிளம்புற வீடியோலையும் கிராஸ் கட்டை போடுறோம். இப்ப இது பேப்பரை வேற படிக்கும் வரையா பப்பி வாங்கினவங்க எல்லாருக்கும் சி எல்லாருக்கும் வர பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபோன்லேயே எல்லாம் சொல்லியாச்சு. இப்படி இப்படி கொடுத்துக்கிடுங்க, இப்படி இப்படி எதுவும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு. குளிரும் சென்னை போகிற வரைக்கும் பேப்பர் இன்னும் கொஞ்சம் போடு, பேப்பர் இன்னும் கொஞ்சம் போடு, குளிரும். இது மகள் நீ ஸ்கூல் சிஸ்டர், நல்ல வேலை பார்த்தேன்னு அதை கிழிச்சு போட்டிருப்பேன். சென்னை போறா எங்களோட பப்பி வந்துட்டு மேக்சிமம் எல்லாருமே சென்னையில தான் இருக்கிறாங்க. நிறைய பப்பிஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்னையில இருந்து தான் அதிகமா எங்கள்ட்ட பப்பி வாங்குறாங்களே. இவனும் சென்னை போறா. டாடா சிலர், பாய் பாய் பாய். நல்ல பிள்ள, போயிட்டு வா. டைட் பண்றதுக்கு அவன் எது ஒன்று டேக் போட்டுருவான் பையன். நான் வச்சிருக்கிறானா? சரி உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே எடுத்துட்டு போய் வண்டியில் வச்சிருப்போம். குளப்பப்பா கிளம்பிட்டா. மாமா போய் டிரான்ஸ்போர்ட் அந்த தம்பிக்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு தருவார். நைட்டு 11 மணிக்கு தான் பஸ்ஸு. சரி அந்த டைமில் நம்மளால் போய் வைக்க முடியாது, அதனால் பாவம் அழகி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அழகி உன் பிள்ளைங்கெல்லாம் போயிட்டாங்களா? சரி உள்ள போ, நீ வெளியே வந்துடுறத தாயே ராத்திரியில். அழகி